ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ சுவையான சத்தான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாங்க. ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை செஞ்சு கொடுத்தா நல்லா ரத்தம் அதிகரிக்குங்க. பாருங்கள், சுவையான சத்தான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், இதை நல்லா கலக்கிக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் நீட்டாக நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் பீட்ரூட்டோட வேகும்போது இருக்கிறதே தெரியாது, அதுக்காக நீலவாக்கில் கட் பண்ணால் கொஞ்சம் எடுத்து வெளியில் போட்டுட்டு சாப்பிட்லாம். அதுக்காக நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வருபடணும்னு இல்லைங்க, அப்படியே கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். இப்போ நம்ம திருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டுக்கலாம். பீட்ரூட்டை நல்லா கலரி விட்டுக்கலாம். மிளகாய் உங்களுக்கு கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம், உங்கள் எவ்வளோ நீங்கள் பீட்ரூட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த பீட்ரூட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட் நல்லா போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்கும், நல்லா அது எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம், நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். இது எண்ணெயிலேயே இந்த பீட்ரூட் நல்லா வதங்கிடும். இதை நல்லா இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ பீட்ரூட் எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின தெளித்து வச்ச தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கோங்க, அதை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம தேங்காய்க்கு பிடிக்காதவங்களுக்கு வேர்க்கடலை பவுடர் கூட போட்டு கலக்கிக்கலாம். பாருங்கள், சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாங்க, உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க.